Hi friends, welcome back to our channel Cook the Best with Chitra. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாட் chicken biryani எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையான இந்த பிரியாணியே இது வந்து ரொம்பவே சுலபம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸா வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 3 துண்டு பட்டை, 7-8 லவங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனவுடனே இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சி கப்பில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கப்பில் வந்து 4 துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 15-20 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வந்து வச்சுருக்கேன். குக்கர் வந்து சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெயை நெய்யை வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இது நல்லா சூடானவுடனே 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 துண்டு பட்டை, 2 அன்னாசி மொகு, 2 ஸ்டார் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 4 வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்ததும் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா குழைய வந்து வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் வந்து கலரிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலரிட்டே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கணும். 1 மினிட் அளவுக்காச்சு வந்து சிக்கன் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பிரியாணியினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து சிக்கன் வந்து 1 மினிட் அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளை வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1:2 ரேஷியோவில் வந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஓவராலாக வந்து நம்ம 1/2 கிளாஸ் கம்மியாக வச்சு 5.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே வந்து தண்ணியை வந்து மெஷர் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து
அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு விசில் அளவுக்கு விடுங்க. ஒரு விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய செட்டிநாட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் வந்து குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததும் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.